நம்முடைய ஓம் டிவி நிறுவனமும் தனுஷ்க் ஜுவல்லரி நிறுவனமும் இணைந்து நடத்தும் சிறப்பு நவராத்திரி குலு கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்து ராமையன்பட்டி பகுதியில் உள்ள நேயர் வீடுகளில் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்னும் ஒரு நேயர் வீட்டுக்கு வந்திருக்கோம். எங்கள் வீட்லேயும் குலு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக நிறைய படிகள் வச்சு ரொம்ப க்யூட்டாக சிம்பிளாக ஆனால் அழகாக நீட்டாக வச்சுருக்காங்க. ஸோ இவங்க எத்தனை வருஷமாக வைக்கிறாங்க, அவங்க வீட்டில் என்ன விசேஷம் அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் இசக்கி அம்மாள். குத்தள்ளி வாங்க சொல்லுங்கள். எத்தனை வருஷமாக குலு வைக்கிறேன்? இந்த இதான் முதல் வருடம் வச்சுட்டு. முதல் வருடம் பாரு, சூப்பராக இருக்கேன். முதல் வருஷமே எல்லோரும் வந்து ரெண்டு படி மூணு படி அஞ்சு படி இப்படி ஆரம்பிப்பாங்க. நீங்கள் எத்தனை படி வச்சுருக்கீங்க? நாங்கள் அஞ்சு படி வச்சுருக்கோம். போன வருஷம் டேபிளில் வச்சு ஒரு பத்து பொம்மைகளை வச்சு வணங்கினேன். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு, வீட்டில் எழும்ப ஒரு ஹாப்பியாக இருந்தது. அப்போது நம்ம அடுத்த வருஷம் இன்னும் சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிறத மாதிரி நாங்கள் நினச்சோம். அதுக்கு ஏற்றால இறைவன் வண்ணில் வழிவிட்டுட்டாங்க அம்மன்கள் எல்லாரோட அருள்னால. மூணு படி வாங்க போனோம், அஞ்சு படி அமைஞ்சது, பொம்மை கொஞ்சம் இருந்தது, மீதி பொம்மை நிறைய வாங்கணும் அப்படின்னு நிறைய சேர்ந்துருச்சு. மேடம், டேபிளில் வைக்கும்போது உள்ள வாங்கின பொம்மைகள் ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? டேபிளில் வந்து சரஸ்வதி, லக்ஷ்மி, விநாயகர், கிருஷ்ணர். கிருஷ்ணர் எப்போதுமே நான் தனியாக வச்சு வழிபடுவேன், பெரிய கிருஷ்ணரை, அந்த கிருஷ்ணர். அப்புறம் குட்டி குட்டி கொஞ்சம் பொம்மை வாங்கினேன், ஒரு பத்து பதினஞ்சு பன்னெண்டு பொம்மை கிட்டே தான் இருக்கும். ஆனால் அதே எனக்கு நல்லா இருந்துச்சு, கும்பம் வச்சு. ஆமாம் மேடம், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப அழகாக. ஒரே வருஷத்தில் இந்த உயரம் வந்து அப்படி ஜல்லுனது சூரியவம்சம் படம் மாதிரி, அந்த பாட்டு மாதிரி ஒரு பாட்டிலேயே அப்படி அந்த மாதிரி நீங்கள் ஒரு இதுலேயே அழகாக அஞ்சு படி கொண்டு வந்துட்டீங்க. நிறைய பொம்மைகளும் இருக்குது. ஸோ வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நீங்கள் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி பல வருடம் வச்சுட்டே இருக்கணும். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணது யார்? எனக்கு எங்கள் மாமியார் தான். அவங்க பேர் சொல்லுங்கள். அவங்க பேர் ராமலக்ஷ்மி. அவங்க தான் எல்லா உதவியும் செஞ்சாங்க. அவங்க தான் படியாக அடுக்குனாங்க பொம்மைகளை, வந்து லைனாக இப்படி இப்படி வைக்கணும் அப்படிங்கிறத அடுக்குனாங்க. நான் ஹெல்ப் பண்ணேன். ஸோ அந்த லைட்டு எல்லாம் பண்ணுறது என்னோட ஹஸ்பண்ட் பண்ணாங்க. பேர் சொல்லுங்கள், அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க வந்து சுடலைக்கண்ணு அவங்க பேர். அவங்க வந்து லாரி செட்டில் டிரைவராக இருக்கிறாங்க, டிரான்ஸ்போர்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம். எல்லாம் சேர்ந்து தான் அந்த ரெடி பண்ணியிருக்கீங்க. ஆமாம் மேடம், ஸோ அமைஞ்சிருக்கு உங்களுக்கு அஞ்சு வருஷம் அஞ்சு படிகளோட. சரி, நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். நான் வந்து ஒரு மிஷனில் இருக்கிறேன், ஸ்ரீ ராமச்சந்திரா மிஷன். ஸோ ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன், அந்த மெடிடேஷனில் ட்ரெயினராக இருக்கேன். அது வந்து தியான பயிற்சி கொடுப்போம், ஒரு தனி தியானம் கொடுத்து ஒரு ஒரு மனிதனுக்கு வந்து தன்மை மாற்றம் வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி, மனிதர்கள்ட்ட வந்து தெய்வீகத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம தியானம் கொடுக்கும். ஸோ இந்த எங்களோட ஹார்ட்ஃபுல்னஸில் வந்து ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா டிரான்ஸ்மிஷன், அது பிராணாகுதி அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து தெய்வீக ஆற்றல், அது மனிதருக்குள்ளே போவே இல்லை, அந்த தெய்வீக ஆற்றலை பாய்ச்சல அவங்க தெய்வீகமாக மாறிடுவாங்க, அவங்களுக்குள்ள நிறைய தன்மை மாற்றங்கள் வரும். ஸோ அன்பு வரும், அன்பு, ஒரு பணிவு, கருணை, இரக்கம் எல்லாமே அவங்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். இதை வேர்ல்டு ஃபுல்லாக 135 கண்ட்ரீஸில் இருக்குது. இதுக்கு நிறைய ட்ரெயினர்ஸ் இருக்காங்க, ஒவ்வொரு ஊர்லேயும் ட்ரெயினர்ஸ் இருக்காங்க. அது ஹாட்ஸ்அப் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது, அந்த ஹாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு ட்ரெயினருக்கு நம்ம வந்து அந்தந்த இடத்துல இருக்க ஹாட்ஸ்பாட்னு போயிட்டு அந்த ட்ரெயினர்கிட்ட சிட்டிங் வாங்கிக்கலாம். மூணு தனி தியானம் எடுத்துட்டோன்னா ரெகுலராக நம்ம வீட்டில் அந்த தியான பயிற்சியை பண்ணலாம். நான் அதை வந்து 10 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். அது அந்த தெய்வீகம் வந்து எப்போதுமே நிறைஞ்சிருக்கும். நான் சொல்லப்போனால் நான் பேசினாலே எல்லோரும் சொல்லுவாங்க, எனக்கு மன அமைதியாக இருக்குது, நீங்கள் பேசினாலே எங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது அப்படிம்பாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. அது எதனாலனா இந்த பயிற்சி தான். காலையில் தியானம் பண்ணுவேன், சூரிய உதயத்துக்கு முன்னாடி 4:30 to 5:30 பிரம்ம முகூர்த்தத்தில் தியானம் பண்ணி முடிச்சிருவேன். சாயங்காலம் க்ளீனிங் பயிற்சி, சுத்திகரிப்பு பயிற்சி, நம்மளோட அமைப்பை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம மறுநாள் காலையில் தியானத்துக்கு தயார் பண்ணி வச்சுக்கிடுவோம். நைட்டு 9 உலகளாவிய பிரார்த்தனை, உலகத்தில் உள்ள எல்லா சகோதர சகோதரர்களுக்காண்டி அந்த பிரார்த்தனையை நாங்கள் பண்ணுவோம். வேர்ல்டு ஃபுல்லாக அந்த டைமில் உட்காரையில் அந்த வைப்ரேஷன் ஆனது எல்லா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு போய் சேரும். அது அப்புறம் நைட்டு படுக்க போவேல இறைவன்கிட்ட மன்றாடி நான் எந்த தவறு செஞ்சுருந்தாலும் அதை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஒரு மன்னிப்பு கேட்டு இறைவன்கிட்ட அப்படி மெர்ஜ் ஆகிட்டு அந்த மன்னிப்பு கேட்டு அந்த ப்ரேயரை சொல்லிட்டு தூங்கையில் காலையில் நைட்டு ஃபுல்லாக நல்லா ஆழ்ந்த தூக்கம் இருக்கும். எந்த ஒரு பிரச்சனை கவலை எது இருந்தாலும் நமக்கு தெரியாது, இறைவனோட மடியில் தூங்குற மாதிரி இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு தியானத்துக்கு திருப்பி தயாராகிரும். ஸோ வீக்லி சண்டே சசங்கம் ஒவ்வொரு சென்டர்லையும் நடக்கும். ராமையன்பட்டி இங்கே நியர் பக்கத்தில் தான் இருக்குது ஆசிரமம், அங்கே போயிட்டு காலையில் மெடிடேஷன் பண்ணுவோம். 7:30 to 8:30 வேர்ல்டு ஃபுல்லாக உட்காருவாங்க, அது முடிச்சுட்டு வருவோம். சார், ரொம்ப எளிமையான பயிற்சி, கட்டணம் கிடையாது, பயிற்சி இலவசம்தான்.
ஓகே சார், ரொம்ப சந்தோஷம். ஒரு ட்ரெயினராக இருந்துட்டுருக்கீங்க. ஸோ இந்த தனி மனித ஒழுக்கம் வந்தாலே வந்து கண்டிப்பாக நம்ம ஊர் நாடு எல்லாமே நம்ம வந்து பெஸ்ட்டாக ஆகிடும். தனி மனித ஒழுக்கம் வரணும் அப்படின்னா நமக்குள்ளே ஒரு தியானம், ஒரு அமைதி எல்லாம் இருந்தால் தான் அது ஆட்டோமேட்டிக்காக நடைபெறும். ஸோ இந்த தியானத்தில் நீங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க, ரொம்ப அற்புதம். உலகம் முழுக்கவே உங்களுடைய தியானத்தினால ஒரு அமைதி நல்ல விஷயம் நடந்தால் ரொம்ப சந்தோஷம்தான். ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக நம்ம தனுஷ்க் ஜுவல்லரி நிறுவனத்தின் சார்பாக ஒரு அன்பு பரிசு. தேங்க்யூ. ஒரு மணி பிளான்ட்டு உங்களுக்கு, வித்தியாசமான ஒரு மணி பிளான்ட். இது வந்து உங்களுக்கு தெரியும், நல்ல படர்ந்து செழிப்பாக வளரும், செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு மணி பிளான்ட்டு. நம்ம வீடும் அடுத்த வருஷம் நாங்கள் வரும்போது செடி கொடிகள் எப்படி படர்ந்து பெருசாக இருக்கோ அதேமாதிரி குடும்பத்தோடு நல்லா படர்ந்து இருக்கணும், செல்வ செழிப்போடு இருக்கணும். ஓகே மேம், தேங்க்யூ. ரொம்ப நன்றி, அடுத்த வருஷம் சந்திக்கிறோம்.